வணக்கம். ஸ்ரீ சாய் ஸ்வீட் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். வருகிற சனிக்கிழமை 21ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய இன்ஸ்டியூஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் தேர்வில் வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறோம். இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னா, செய்யுளின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது அப்படிங்கிறதா. இது நிறைய கேட்பாங்க குவஸ்டின்ஸ். இந்த வினாக்கள் வந்து அமைக்கும் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இலக்கண பகுதியில் நிறைய கேட்பாங்க. செய்யுள் வரிகள் கொடுத்து இந்த வரிகளை இயற்றிய புலவர் யார், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது, இதெல்லாமே கேட்பாங்க. அதனால் இது ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பராமாயண பாடல் வரிகள் உங்களுக்கு மிகவும் முக்கியம். எப்படியாக இருந்தாலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இடம்பெறும். இந்த பாடல் வரிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் நான் பார்த்தேன் சீதா பிராட்டியை, கற்பிற்கே அணிகலனாக திகழக்கூடிய சீதா பிராட்டியை பார்த்தேன். கற்பு அப்படின்னாலே நம்ம கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள், அது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் வரிகளை இயற்றிய புலவர் யார், கம்பர். கம்பராமாயணம் பிரிக்கும் முறை ராம கூட்டல் அயனம் அப்படின்னு என்னது, ராமாயணம். ராமனை பற்றிய செய்திகளை தெரிவிப்பது அப்படிங்கிறது தான் பொருள். வடமொழியில் வந்து இந்த ராமாயணத்தை இயற்றியவர் வந்து வான்மீகி முனிவர். இவர் வந்து இயற்றப்பட்டதால தான் வந்து வான்மீகி ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் இந்த நூலை இயற்றியதுனால கம்பராமாயணம்னு சொல்கிறோம். கம்பர் இந்த நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா, ராமாவதாரம். இந்த ராம காதைக்கு வந்து ஆதி காவியம் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. வான்மீகி வடமொழியில் இயற்றிய வான்மீகியினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, ஆதிகவி. இந்த கேள்வியும் வந்துருச்சு குரூப் டூவுக்கு. ஆதிகவி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா, கம்பராமாயணம் இயற்றிய இந்த ராமாயணம் இயற்றிய வான்மீகி. ராமாயணத்தை வந்து கம்ப நாடகம்னு சொல்லுவாங்க, கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் பெரும்பான்மையாக இந்த பாடல் வரிகளை வந்து யாப்பு வண்ணங்களில் தான் வந்து அழகாக இயற்றியிருக்காரு, விருத்தப்பாக்களில் இயற்றியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படிங்கிற ஒரு புகழ் வரிகள் வந்து கம்பருக்கு கொடுக்கப்பட்ட புகழ் வரிகள். கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இந்த 6 காண்டம். 7வது காண்டமாக இன்னொன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமா, உத்தரகாண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் கம்பரினுடைய நெருங்கிய தோழர் ஒட்டக்கூத்தர். ஏன்னா ஒட்டக்கூத்தர் வந்து கம்பர் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர். கம்பர் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் புகழேந்தி புலவரும் வாழ்ந்திருக்காரு, ஒட்டக்கூத்தரும் வாழ்ந்திருக்காரு, ஔவையாரும் வாழ்ந்திருக்காங்க. வெண்பாப்புலி புகழேந்தின்னு சொல்லுவாங்க. வெண்பாப்புலின்னு யார், வெண்பாவில் வெண்பாவை இயற்றுவதில் புலி அப்படின்னு சொல்லுவாங்க புகழேந்தி புலவரை. அந்த மாதிரி ஒரு புகழ் பெயர்களும் இருக்குது. ஔவையாரும் இருந்திருக்காங்க கம்பர் காலத்தில். இது வந்து இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் எந்த ஊரில் பிறந்தார், கம்பர் சோழ நாட்டு திருவிழந்தூரில் பிறந்தார். தந்தை ஆதித்தர் தெரியும், மரபு உபச்சர் மரபு. சிறப்பு பெயர் கம்ப நாடர், கம்ப நாட்டாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதரித்தவர் யார், கம்பரை ஆதரித்த புரவலர் யார், சடையப்ப வள்ளல். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல், அவர் புரவலர்னு சொல்லுவாங்க. கம்பர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை விளக்கம், இது எல்லாமே கம்பர் இயற்றிய வேறு நூல்கள். இது தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டோம். கம்பரினோட பெருமைகளும் நம்ம பார்க்கணும். அது வந்து குரூப் 2 குரூப் 4 முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து, கல்வியில் பெரியவன் கம்பன் இதுவும் கேட்டாச்சு. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன், விருத்தப்பா பாடுவதில் உயர் கம்பன் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொரு புகழ் வரிகள் இருக்குது, பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. இது கம்பருக்கு முதன்மை கொடுத்து போற்றியுள்ளார் பாரதியார். இந்த பாடல் வரிகளும் கேட்டாச்சு குரூப் 2. அடுத்து நம்ம போலாம், கம்பரை பற்றி பார்த்தாச்சு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காண்டம் எது அப்படின்னு பார்த்தா, சுந்தர காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. சுந்தரம் அப்படின்னா யாரு, அனுமனினுடைய மற்றொரு பெயர். அனுமனுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்னென்னது, சுந்தரன்னு சொல்லுவாங்க, திருவடி அப்படின்னு, சிறிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறிய கடலை அணிந்த கால்களை, கடலை அணிந்த கால்களை பெற்றவன், மேன்மை பொருந்திய திருவடியை பெற்றவன் அப்படின்னு சொல்ல திருவடின்னு இன்னொரு பெயர் அனுமனுக்கு இருக்குது. சுந்தரன் அப்படிங்கிற பேரும் இருக்குது அனுமனுக்கு. அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுந்தரம் என்றாலே அழகுன்னு அர்த்தம். அனுமனுக்கு இருக்கக்கூடிய புகழ் பெயர்கள் இது எல்லாமே. அப்போ இந்த சுந்தர காண்டத்தில் வந்து கம்பர் வந்து மிகவும் பெருமையாக
அனுமனை போற்றி புகழ்ந்திருக்கார். அனுமனை வந்து தலைமை பண்புகள், அவரினுடைய வீரம், அனுமனினுடைய வீரம், பராக்கிரமம், இந்த காண்டத்தில் சுந்தர காண்டத்தில் முழுமையாக அனுமனை பற்றிய பராக்கிரமத்தையும் வீரத்தையும் உரைப்பது தான் சுந்தர காண்டம் திருவடி தொழுத படலத்தில். இந்த பாடல் வரிகள் பாருங்க, நல்லா தெளிவாக பாருங்க. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், சீதா பிராட்டியை ராவணன் சிறை எடுத்துட்டு போய் இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைப்பான். ராமர் எங்கெல்லாம் தேடியும் சீதையை கண்டுபிடிக்க முடியலை. கடைசியில் வந்து இலங்கையில் இருக்கிறாள். நிறைய பிரச்சனைகளுக்கிடையில் கண்டுபிடிச்சாச்சு இலங்கையில் இருக்கின்றாள். இலங்கைக்கு போகிற வழியும் தெரியல ராமனுக்கு. அதற்கு முன்பாக அனுமனன் போகிறான் இலங்கையில். இது நிறைய வரலாறு, அது உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் வரிகளுக்குரிய விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அனுமன் சீதையை பார்த்தாச்சு அசோகவனத்தில். பார்த்துட்டு ராமரை நம்ம போய் பார்க்கணும். சீதை இங்கே இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க. ராவணன் தான் சிறை எடுத்துகிட்டு போயிருக்கிறான். சீதை பத்திரமாக கற்பிணியோடு விளங்குகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை ராமரிடம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ராமன் சீதையை பிரிந்து மனக்கவலையில் இருப்பார். அந்த கவலையை போக்குவதற்காக அனுமன் வேகமாக ராமன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். வந்த உன்னே சொன்ன வரிகள் இதுதான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், சீதையினுடைய கற்பினை பற்றி உள்ளத்தில் ஏற்பட்ட ஐயத்தை நீக்கி விடுவீராக ஐயனே, ராமபிரானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நான் பார்த்தேன் சீதா பிராட்டி, கண்டேன் சீதா பிராட்டியை இலங்கை நகரில். கற்பிற்கே அணிகலன்களாக திகழக்கூடிய, கற்பிற்கே முதன்மையாக, மாதர் குலத்திற்கெல்லாம் பெருமையாக திகழக்கூடிய கற்புக்கரசியாகிய சீதா பிராட்டியை கண்டேன் நான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல் வரிகள். அப்போ நீங்கள் ராமர் ஐயனே, ராமரை பார்த்து அனுமன் சொல்வது, நீங்கள் கற்பை பற்றி கவலை வேண்டாம், சீதையை பற்றி கவலை வேண்டாம், துயரத்தை கைவிடுவீராக அப்படின்னு ராமனிடம் அனுமன் கூறுவது தான் கண்டனின் கற்பின கனியை கண்ணம் படிச்சிருக்கோம். தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரமின் அனுமன் பண்ணுவா. நான் பார்த்துக்கிறேன் உங்களை, நீங்கள் கவலையே பட வேண்டாம். அண்டர் நாயகனே அண்டர்னா உலகம், இந்த அகிலத்திற்கெல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய ராமபிரானே, நான் தென்டிரை அலைகள் சூழ்ந்த கடல் சூழ்ந்த இலங்கை நகரில் நான் பார்த்தேன். அலைகடல் இலங்கை தென்னகர் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இலங்கையில் நான் பார்த்தேன் சீதா பிராட்டியை, கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வரிகள். இப்ப யாரிடம் கூறப்பட்டது? ராமனிடம் கூறப்பட்டது. இவ்வாறு கூறியவர் யார்? அனுமன். வரியின் சிறப்பு என்ன? வினைமுற்றில் தொடங்குவது. பார்த்தீங்களா, கண்டனன் அப்படிங்கிறது வினைமுற்று சொல். வினைமுற்று சொல்லில் வந்து தொடங்குவது வந்து மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த நூலுக்கு சிறப்பாக இந்த பகுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? கம்பராமாயணத்தில். இந்த மாதிரி பாடல் வரிகள் ஐம்பெருங்காப்பியங்களாக இருந்தாலும் சரி, ஐஞ்சிருங்காப்பியங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாடல் வரிகள் கேட்டால் ஈஸியாக அந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது, எந்த புலவர் இயற்றியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது நாலு குவஸ்டினாவது குரூப் டூ குரூப் ஃபோர்த்தில் கண்டிப்பாக கேட்பாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அடுத்து பாருங்க பாடல் வரிகள். மொய்களல் தொழுகிலன் முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன். பாருங்க, மொய்களல் கால்கள், கழல்கள் அணி, மேன்மை பொருந்திய கழல்கள் அணியப்பெற்ற கால்களை உடைய நம்மளுடைய ராமன். தொழுகிலன் தொழலை, எதிர்மறையில் சொல்லியிருக்குது தொழலை, எதிர்மறை வினைமுற்று சொல் தொழிலை. யாரை பார்த்து தொழுகிறான் அனுமன்? முளறி நீங்கிய தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய திருமாலின் மனைவி லட்சுமி போன்றவள். முளறி அப்படின்னா தாமரை மலரில் யார் வீற்றிருக்கின்றாள்? திருமாலின் மனைவி லட்சுமி அம்மா. அவங்களைப் போல இருக்கக்கூடிய தையல் சீதா பிராட்டி, அவர்கள் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தெற்கு திசையை நோக்கி கைகூப்பி தொழுகிறான் அனுமன். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது? கம்பராமாயணம். ராமனுடைய மொய்களில் யாருடையது? கழல்கள் அடி, பேண்மை பொருந்திய கழல்கள் அணிந்த கால்களை, திருவடியை பெற்றவர் ராமன். தலையன் யாரு? அனுமன். சீதை தையல் என்று குறிப்பிடப்படுபவள் யாரு? சீதை. யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறான்? தாமரை மலரில் துயிலெழுகின்ற லட்சுமி அம்மாளை போன்ற, லட்சுமியை போன்று இருக்கக்கூடிய சீதா பிராட்டி. தையல்னா சீதா பிராட்டி, முளறி நீங்கிய முளரியில், முளறின தாமரை மலரில் இருந்து நீங்கிய திருமாலின் மனைவி லட்சுமியைப் போல
சீதா பிராட்டி அப்படின்னு சொல்கிறதா. கம்பர் ராமனுடையது, அனுமன் தையல் என்று குறிப்பிடப்படுவது சீதை. இந்த மாதிரி பாடல் வரிகளுக்கு பொருள்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள், ஐயனான் இருந்த காலை அலங்கல்வேல் இலங்கை வேந்தன், எய்தினன் இறந்து கூறி இறைஞ்சினன் இருந்த நங்கை. ஐயனான், ஐயா நான் இலங்கைக்கு போயிட்டேன். அனுமன் இலங்கைக்கு போன உடனே அங்கே அசோகவனத்தில் சீதா பிராட்டியை சிறை வைத்திருக்கின்றான் அந்த கொடூரன் ராவணன். அப்போ நான் மரத்தின் மேல் அமர்ந்து மறைந்து நான் இருக்கும் பொழுது, இருந்த காலை இருக்கும் பொழுது அலங்கள் மாலை, அலங்கள்னா மாலை, வேல்னா கையில் வேல் ஆயுதம் பிடித்து கொண்டு இலங்கை வேந்தன் வருகிறான். எய்தினன் வந்தான் அந்த இடத்திற்கு. எந்த இடத்திற்கு? சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கு. இறந்து சத்தம் போட்டு இறைஞ்சினான், கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான் நம்மளுடைய சீதா பிராட்டியை, என்னுடைய அன்பிற்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தான், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற பாடல் வரிகள். பாடலை இயற்றியவர் கம்பர், யான் என்று தன்னை குறிப்பவன் அனுமன். இலங்கை வேந்தன் யாரு? அலங்கள் வேல், அலங்கள் மாலைகளை கழுத்தில் அணிய பெற்ற வேல், கையில் வேலோடு இலங்கை வேந்தன் வந்தான் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடத்தில் வந்து என்னை விரும்புவாயாக என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தான். சத்தம் போட்டு இறந்து இறைஞ்சி அப்படின்னு, இறைஞ்சினா இறங்கி இறக்கப்படுதல், அதாவது கெஞ்சி கேட்பது. இலங்கை வேந்தன் யாரு? ராமணன். சீதை அப்படிங்கிறது நங்கையிடம் இறைஞ்சி கேட்டான். அடுத்து பாருங்க, வையகம் தளிய இறைஞ்சி வாழ்த்தினான். அது சொல்லிக்கிட்டே என்ன செய்யறாம, சீதா பிராட்டி இருக்கும் அந்த தரை, வையகம்ங்கிறது வந்து உலகம் அல்ல, இங்கே தரைப்பகுதின்னு வரும், தரையில் கீழே வீழ்ந்து சீதா பிராட்டி இருக்கும் இட தளிய தழுவி, தரையை தழுவி கீழே வீழ்ந்து இறைஞ்சி வாழ்த்தினான். சீதா பிராட்டி இருக்கும் இடத்தை நோக்கி வாழ்த்தினான். வாழ்த்தியவன் யாரு? ராமனை நோக்கி வாழ்த்துகிறான். வாழ்த்தியவன் யாரு? அனுமன். யாரை வாழ்த்தினான்? ராமனை வாழ்த்துகிறான். இவ்வாறு கூறியவர் யார்? கம்பர். எந்த படலத்தில் இருக்கின்றது? திருவடி தொழுத படலத்தில். இங்கே பாருங்க, செய்யுளொடியில் இந்த செய்யுள் வரிகளில் தளி அளபடை கேட்டிருக்காங்க. சொல்லிசை அளபடை, ஈ அப்படின்னு எழுத்து வந்திருக்கு இல்லையா, உயிரெழுத்தை இறுதியில் பெறப்பட்டது ஈ, சொல்லிசை அளபடையில் வந்திருக்கின்ற. இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்த அளபடை என்ன, இலக்கண குறிப்பு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம், தெளிவாக பார்த்துக்கோங்க. பாடல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மூன்று வினாக்களுக்குமே வந்து நம்ம, இந்த மூன்று பாடல் வரிகளுக்குமே வந்து நம்ம விடையை பார்த்துட்டோம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். எந்த பாடல் வரிகள் யார் இயற்றியது, எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக கேள்வியை, நீங்கள் வினாவிற்குரிய விடையை எழுதிடலாம். இந்த பகுதி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். புரிந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸாமுக்கான டிப்ஸ் தான். இந்த மாதிரி செய்யுள் வரிகள் கேட்டால் எப்படி எழுதுவது, வினாவிற்குரிய விடையை எப்படி எழுதுவது அப்படிங்கிறத தான் நான் குறிப்பிடுறேன். இது கடைசி நேர திருப்புதலுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதி பிடிச்சிருந்துச்சு, இந்த பாடல்கள் உங்களுக்கு, இந்த வினாவிடை பகுதி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. இறுதிக்கட்டத்தில் இந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு போங்க. இதுவும் தேர்விற்கு வந்தாலும் வரலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றைக்கும் உங்களுக்காகவே நம்ம சேனல். வணக்கம். தேர்வில் வெற்றி பெற மீண்டும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.